ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா மெரெயின் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த கோர்ஸ் பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஜுகேஷன் ஒரியன்டாகவும் காலேஜ் ஒரியன்டாகவும் கோர்ஸ் ஒரியன்டாகவும் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெரேன் இன்ஜினியரிங் இந்த மரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் படகுகள் மற்றும் கப்பல்கள் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கடல்ல வந்து கப்பல்கள் எப்படி உற்பத்தி பண்றாங்க அது எப்படி வந்து டிசைன் பண்றாங்க அதாவது வடிவமைக்கிறாங்க மற்றும் அதை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கறத பத்தி படிக்கிறதாங்க இந்த மெரேன் இன்ஜினியரிங்னு சொல்லலாம் இது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா மெரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கப்பலில் பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பயணம் செய்யும்போது தேவைப்படும் பிற இயந்திரங்களை வந்து நம்ம எப்படி கையாளணும் அதை எப்படி பழுது பார்க்கணும் அப்படிங்கிற பத்தியும் இதுல படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கப்பல் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அதிநவீன உபகரணங்களை கொண்ட ஒரு சிக்கலான வாகனம்னே சொல்லலாம் இந்த சாதனங்கள் மற்றும் கருவிகள் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நம்ம எப்படி தயாரிக்கணும் தயாரிச்ச அந்த பொருட்களை அந்த உபகரணங்களை வந்து நம்ம எப்படி பெறணும் அதை வந்து எப்படி பராமரிக்கணும் ஏன்னா எந்த ஒரு நவீன கருவிகளா இருந்தாலும் சரி இயந்திரங்களா இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம வாங்குறத விட முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ம வந்து பராமரிக்கணுங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கப்பலில் வேலை செய்கிற இந்த மேரன் இன்ஜினியரிங் முக்கியமாக கற்றுக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரேன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இன்ஜினியரிங் துறைகள் இருக்குது பார்த்தீங்களா இதை அடிப்படையாக வச்சு தான் படிப்பாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மெரன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உந்து அலைகள் அதுக்கப்புறம் மின் உற்பத்தி அப்புறம் இயந்திரங்கள் அதுக்கப்புறம் எரிபொருள் மற்றும் லூப்ரிகேஷன் அமைப்புகள் இதெல்லாம் வந்து எப்படி இயந்திர அமைப்புகளை கண்காணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க இந்த கோர்ஸில் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அனைத்து உபகரணங்களையும் நன்கு கட்டமைக்கப்பட்ட பிறகு அதை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் சரியான நேரத்துல பராமரிப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம அடிக்கடி உரி உறுதி செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க படிக்கிற மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அவசர காலத்துல அவசர காலத்துல ஏதாச்சும் ஒரு இயந்திரங்களை பழுது பார்க்க கூப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க போய் அதை சரி செஞ்சுதான் கொடுக்கணும் தலைமை பொறியாளர்கள் கீழேதான் அவங்க பணிபுரியுற மாதிரி இருக்கும் மெரேன் இன்ஜினியர்கள் பாத்தீங்கன்னா திசையை வந்து நன்கு அறிந்து அதை வந்து நம்ம பின்பற்றி அதுல வந்து நம்ம கை தெரிந்தவர்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கடல்ல பயணிக்கிறதுக்கு அதிக நேரம் கடல்ல செலவரிக்கு செலவழிக்கிறதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கணும்னு தாங்க சொல்லலாம் இதுல வந்து இவங்க என்னென்ன விஷயங்களை படிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கடல்சார் பொறியியலை பத்தி படிப்பாங்க அப்புறம் கடற்படை கட்டிடக்கலை பத்தி படிப்பாங்க அப்புறம் கடல்சார் இயந்திர பொறிகளை பற்றி படிப்பாங்க அப்புறம் அலை இயக்க இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி படிப்பாங்க அப்புறம் திரவ இயக்கவியல் இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றியும் படிப்பாங்க அப்புறம் உந்து விசை அமைப்புகள் இருக்குது அதை பற்றியும் படிப்பாங்க அப்புறம் கப்பல் எப்படி மூவ் ஆகுது அதோட இயக்கவியல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் படிப்பாங்க அப்புறம் மூடு மற்றும் டைவிங் அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றியும் படிப்பாங்க இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஃபோர் இயர்ஸ் ஆகும் அது எட்டு செமஸ்டர் நம்ம தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த கோர்ஸ் படிக்கிற கல்லூரிகள் பார்த்திங்க அப்படின்னா டிஜிஎஸ் அப்ரூவல் வாங்கின கல்லூரியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு படிங்க ஏன்னா பிற்காலத்தில் வந்து இந்த மாதிரி டிஜிஎஸ் படிச்சு டிஜிஎஸ் அப்ரூவல் வாங்கின கல்லூரியில படிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ சேர்த்து இருக்குன்னு சொல்லுவ சோ அந்தமான தரமான கல்லூரிகள்ல வந்து இந்த தரமுள்ள ஒரு கோர்ஸ் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கேழ ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம் லோ ஃபேஸ்ல வித் ஸ்காலர்ஷிப் போடையும் இதே மாதிரி வேற எந்த கோர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பா எங்களுக்கு காலைங்க நாங்க உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம் இதை பத்தின இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை இந்த அட்மிஷன் பற்றின டீட்டெயில்ஸ்ஸோ உங்களுக்கு மேலும் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்க்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் உங்களுக்கு வேண்டிய தகவல்களை நாங்கள் அதிலையும் கொடுக்க தயாராகிறோம் இருக்கும் இந்த மெரின் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும்னு சொல்றேன் உங்களோட பிரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடண்ட்